வெல்கம் டு மெட்ராஸ் டியூ. இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் பேரு இட்லி குக்கர் சிக்கன். இட்லி குக்கர் சிக்கன் அப்படின்னா என்ன? இட்லி குக்கர்ல செய்யற சிக்கன். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, நமக்கு ரெண்டு டிஷ் கிடைக்கும். ஒண்ணு, இந்த சிக்கனை வந்து நம்ம வேக வைப்போம், அதனால நமக்கு ஸ்டீம்டு சிக்கன் தனியா கிடைக்கும். அந்த சிக்கன்ல இருந்து வர சூப் தனியா கிடைக்கும். ஸோ நமக்கு சூப் ஒரு டிஷ், ஸ்டீம்டு சிக்கன் ஒரு டிஷ், ரெண்டு டிஷ் நமக்கு இப்ப வரப்போகுது. பாக்கலாமா? இது வந்து வாஷ் பண்ண சிக்கன், கழுவி வச்சுருக்கோம். இதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம வந்து இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூளும் உப்பும் கலந்து ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் இட்லி குக்கரில் வச்சுருவோம். அடுத்து இட்லி குக்கரில் இப்போ எப்படி சிக்கன் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஊற்றுற தண்ணி வந்து நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணியை ஊற்றுங்க. அப்போ தான் வந்து இதில் வடிகிற சூப்பை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த இட்லி தட்டை மேலே வச்சுட்டு இந்த சிக்கனெல்லாம் வந்து நம்ம இந்த குழியில் வச்சிடலாம். இட்லி வேகிற மாதிரியே இந்த சிக்கனும் வெந்துடும். ஒரு 20 நிமிஷம் விட்டிங்கன்னா சிக்கன் மேலே இருக்க சிக்கன் வெந்துடும், கீழே வந்து அதோட சூப்பெல்லாம் கலெக்ட் ஆகிடும். இது வந்து நான் வைக்கிறது வந்து இப்போ 1/2 கிலோ சிக்கனு. நீங்கள் சிக்கன் வந்து அதிகமாக வாங்கினீங்கன்னா பெரிய தட்டு இருந்ததுன்னா பெரிய தட்டில் வச்சுக்கலாம். இது 1/2 கிலோ சிக்கன் அப்படிங்கிறதுனால நான் சின்ன தட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சிக்கன் இதில் வச்சாச்சு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 20 நிமிஷம் நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா கீழே சூப் தனியாக கலெக்ட் ஆகிடும், மேலே வந்து சிக்கனும் வந்து நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த சிக்கனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் டிஷ்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம சிக்கன் வெந்துருச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. இப்போ உள்ள சூப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள பாருங்க, சூப்பு ரெடி ஆயிடுச்சு. சூப் வந்து நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ்ல ஊத்தி காட்டுறேன். இந்த சூப்பில் வந்து நீங்கள் இதோட இந்த அளவு நீங்கள் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணால் போதும். மீதி இருக்கிற சூப்பை வந்து நீங்கள் வந்து சால்ட் இல்லை பெப்பர் போட்டு குடிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நான் வந்து நல்ல தண்ணி ஊற்ற சொன்னேன். நல்ல தண்ணி ஊற்றுறதுனால இந்த சூப் வந்து நம்ம குடிக்கலாம். சிக்கன் செய்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா டொமேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் மூணு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், நான் வந்து எல்லாமே வந்து பெருசு பெருசாக தான் வெட்டியிருக்கேன். இது வந்து இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கணும்னு அவசியம் கிடையாது. பெருசு பெருசாக நறுக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு டைமும் வந்து கம்மியாகும், ஈஸியாக நறுக்கிடலாம் சீக்கிரமாக. இப்போ கடாயை வச்சுக்கலாம், ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்க, தக்காளி, அப்புறம் கொடமிளகா. கொடமிளகா நான் வந்து வெறும் க்ரீன் கலர் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து இதில் கலர் கலராக எல்லோ கலர் ரெட் கலர்லாம் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் டிஷ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் எதுவுமே தாளிக்க வேணாம், கடுகு ஊத்தம் பருப்பு நம்ம யூஸ்வலாக பண்ணுற எந்தமே பண்ண வேணாம். வெறும் வெங்காயம் தக்காளி கொடமிளகா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சால்ட் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், இன்னும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து குக் ஆகிடணும். நல்லா வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு சூப் கொஞ்சம் ஊற்றி அதை வேக வைக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நான் வதக்கியிருக்கேன். இப்போ வந்து ஓரளவு எல்லாமே வெந்துருச்சு. அடுத்தது நம்ம சிக்கன் கொடுக்குறோம்.
போட்டு இதோட நம்ம mix பண்ணிக்கலாம். இப்போ இதல சூப் கொஞ்சம் ஊத்திக்கலாம். இதை ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணுவோம், அப்போ தான் வந்து நம்ம ஊற்றிருக்க சூப்பு ட்ரை ஆகும். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா தயிர் சாதம், இல்லை வந்து ரச சாதம், இட்லி இதுக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்காங்கல்ல, இந்த பேலியோ டயட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிவிட்டு சிக்கனை குக் பண்ணி சாப்பிடும்போது அது வந்து அந்த டயட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டயட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், நார்மலாக வந்து ரைஸ் சாப்பிட்றவங்க இல்லை இட்லி சாப்பிட்றவங்களாம் கூட அதுக்கு வச்சு சாப்பிட்லாம். நம்ம டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்படி செமி கிரேவி அப்படி இருக்கும் போது எடுத்தோம்னா இன்னும் நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதோட. ஸோ நம்மளோட இட்லி குக்கர் சிக்கன் ரெடி. இந்த சேனலில் இதே மாதிரி சிக்கன் டிஷ்ஷஸ் அண்ட் மட்டன் டிஷ்ஷஸ் நிறைய இருக்குது, அதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.